வெல்கம் பேக் டு அனுஸ் அடுப்பங்கரை. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மட்டன் குழம்பு. ஒரு 10 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக தேங்காய் எடுத்துக்கிறணும். தேங்காய் எடுத்து நல்லா வதக்கிட்டு நல்லா அரைச்சிக்கணும். குக்கரில் 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 1 பிரிஞ்சி இலை போட்டு பொரிஞ்சதும் 1 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் சேர்க்கணும். சின்ன வெங்காயமாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. இதே நல்லா கொஞ்சம் பெரிய வெங்காயம், அதனால 1 சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கலாம். 2 தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். கொஞ்சமாக உப்பு தக்காளி வதங்குறதுக்காக. தக்காளி வதங்கினதுக்கு அப்புறமா 1-3 ஸ்பூன் மட்டன் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து நல்லா பச்சை மணம் போகிற வரைக்கும் கிளறிக்கலாம். நம்ம வந்து மட்டன் வேக வைக்கும் போதே இஞ்சி பூண்டு சேர்த்துட்டோம், அதனால் இஞ்சி பூண்டு இது வரைக்கும் சேர்க்கலை. இப்போ வேக வச்ச மட்டன் அதுலேயே இஞ்சி பூண்டு மஞ்சள் தூள் பெப்பர் தூள் உப்பு சேர்த்துருக்கு. சேர்த்து வேக வச்சது 5 விசில் வச்சேன் நான். நம்ம வாங்குகிற மட்டனை பொறுத்து இருக்குது நம்ம எவ்வளோ விசில் வைக்கணும்ட்டு. இது கூட 4 விசிலே இறக்கியிருக்கலாம், கொஞ்சம் வெந்த மாதிரி தான் இருக்குது. அதனால் நம்ம வாங்குகிற மட்டனை பொறுத்து நம்ம வைக்கிற விசில். இப்போ நல்லா கிளறிட்டு கொதிக்கி விட்டுறலாம் இந்த மசாலா அதில் பிடிக்கிறதுக்காக. இப்போது நல்லா அந்த மசாலா சேர்ந்து கொதி வந்துருச்சு. இப்போது கிளறி விட்டுட்டு நம்ம வந்து அரைச்சி வச்ச தேங்காய் சின்ன வெங்காயம் பேஸ்ட்டு அதில் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி தேங்காய் அரைச்சி தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு நமக்கு திக்காக வேணும்னா அப்படியே வச்சுக்கலாம், இல்லைன்னா நமக்கு தண்ணி வேணும் குழம்பு மாதிரி நல்லா தண்ணி வேணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரே 1 விசில் வச்சிடலாம். கொஞ்சம் தண்ணியாக வச்சா நம்ம நைட்டு டிஃபனுக்கும் இட்லி தோசைக்கு கூட ஊற்றி சாப்பிடலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் குழம்பு மாதிரி தண்ணியாக வச்சா நல்ல டேஸ்ட்ல இருக்கும். ரெடி. நம்ம உப்பு சேர்த்துருக்கோம், இருந்தாலும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரே 1 விசில் வச்சிடலாம். இப்போ நம்ம மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.